ஹிந்தி ஒழிப்பு. ஸோ இந்த ஹிந்தியை வந்து ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற ஒரு பயங்கரமான கோட்ஸ் தான் வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது, ஏன் இந்தியா ஃபுல்லாகவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி கருத்துலாம் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னுமே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம போய் டேரெக்டாக கேட்க ஆரம்பிச்சிடலாம். ஹிந்தி வந்து பற்றி நிறைய வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, லைக் ஹிந்தி வந்து நாங்கள் படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் மோரோவர் அது வந்து ஆப்ஷனலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து தமிழ் வந்து நிறையாவே பேசுவோம் அண்ட் அதை என்கரேஜும் பண்ணுவோம். அது வந்து எப்படி அஃபென்சிவ் இல்லாமல் நம்ம பார்க்கறது இந்த விஷயத்தை ஹிந்தி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தா, இங்கிலீஷ் கூட தான் அதர் ஸ்டேட் கண்ட்ரி, அது நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான். ஹிந்திங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நார்மல் தானே. ஸோ ஹிந்தியும் நார்மல் தான், தமிழுக்கு ஈக்குவலாக அது ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி கற்றுக்கிறதுல தப்பு இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கும்போது இப்போ நம்ம தமிழ் படித்தாலும் அதுக்கு ஒரு மரியாதை, நம்ம மொழியை மட்டும்தான் நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த விஷயத்துக்கு ஆபத்துன்னு வர்றப்போ தமிழ் மொழி மட்டும் படித்தா நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் குப்பை கொட்டணும், வேறு எங்கேயும் குப்பை கொட்ட முடியாது. என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன நீங்கள் போட்டுங்க பிரச்சனை இது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம குப்பை கொட்டணும். ஹிந்தி இங்கிலீஷ் மெயின் படித்தா எங்கே வேணால் போகலாம். இப்போ வந்து அந்த மாதிரி நிலைமை இருக்குல்ல, அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்மளால படிக்க முடியும், தமிழ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை. பட் ஹிந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சில ஸ்டேட்டில் தான் ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜ். கன்னடா இருக்கு, அதுக்கப்புறம் மராத்தி இருக்குது, குஜராத்தி இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க மொழிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஹிந்தி ஓகே நம்ம நேஷனல் லாங்குவேஜ் அவங்க வச்சுக்கிட்டாங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்க அவங்க மொழியை விட்டுட்டு. பட் நம்ம வந்து அது வந்து நம்ம முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். முடியாதுன்னா என்ன காரணம்னாக்கா, அவங்களோட கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து கர்நாடகா வந்து நம்ம இது டீச்சிங் கிடையாது, இங்கே கர்நாடகா டீச்சிங் கிடையாது, நம்ம கர்நாடகா மலையாள டீச்சிங் கிடையாது, ஹிந்தி இங்கிலீஷு அதான் நமக்கு மெயின். என்னுடைய பேர் வந்து கணேசன், என்னுடைய பேர் வந்து கணேசன், வயசு வந்து 73, இந்தியன், நோ தமிழ்நாடு, நோ மகாராஷ்டிரா, நோ ஆந்திரா, ஒன்லி இந்தியன். பண்ணுவாங்க எப்படி அஃபென்சிவா இல்லாம நம்ம பார்க்கிறது? ஹிந்தி இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் அவர் லாங்குவேஜஸ் தானே. ஸோ மஸ்ட்னு சொல்றத விட இட் கேன் பி லைக் யூ கேன் ஸ்டடி தட் ஆல்சோ அப்படின்னு இருக்கலாம். அதை டினை பண்ணணும் இல்லை போஸ்ட் பண்ணணும் கிடையாது. ஸோ பட் வந்து இதை வந்து நம்ம ட்ரெண்ட் பண்றது அவசியமா அவசியம் இல்லையா? ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நெசசரி. ஸோ இதனால் வந்து தேவையில்லாமல் அன்னெசரி பேனிக் அண்ட் ஒரு ஹேட்டட் தான் கிரியேட் ஆகும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஹிந்தி ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்குல்ல, ஹிந்தி பேச தெரியாது போனா அப்படின்னு டிஷர்ட்லாம் போட்டுன்னு இருக்கிறாங்களே, இப்போ எப்படி பார்க்குறீங்க? ஒரு யங்ஸ்டராக ஒரு ஜாலியாக ஒரு யூத்தாக வந்து தமிழில் தான், நீங்கள் தமிழ் தானே? ஆமாம் ப்ரோ. இப்போ எப்படி நினைக்கிறீங்க, தமிழும் இருக்கணும், இதெல்லாம் நாங்கள் எதிர்க்கவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தெலாம்? ப்ரோ இந்தியா தேவையில்ல ப்ரோ, இந்தியா தேவையில்லை ப்ரோ, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் அது சொல்கிறாங்கோ, காணா காயான்னு வேறு ஏதோ வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க ப்ரோ, எதோ சொல்கிறாங்க ப்ரோ. காணா காயான்னா சாப்பிட்டேண்ணா அது அத்துமா, அது சாதாரணமாக சாப்பிட்டேன்னு சொல்கிறது காணா காயா கோணா காயான்றாங்க ப்ரோ. I've seen the issue as well. I've seen even some celebrities, I think Yuvan Shankar Rajan, yeah, they wore these t-shirts, right? Saying, like, we are Tamil, get out or something. Obviously, you can't really, it's not right to be so racist against our own Hindi speaking Indians, but at the same time we can't be expected to know Hindi, we should just learn it voluntarily. Like if you want to just stay in Tamil Nadu, it's fine, you can just do it. But I don't also like how Hindi shouldn't be forced on us or imposed. Yeah. It should be more, the more inclusive, the more you, what do you say it happily, like, oh, why don't you learn Hindi, it's really good, it's good to know another language, like that, people will themselves be interested. But the more you force it on someone, or the more, you know, kind of putting us down, saying, oh, only if you know Hindi or Indian, something like that, we get more resentful. So that's not right. I know Hindi as well. Hindi was actually my second language. So ore rendu per dhaan pirivu, aan pen vera pirivu kedaiyadhu, aan pen vera pirivu, vera jaathi ellam kedaiyadhu, moli thai moli, enakku moli thai moli dhaan. அதாவது ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு மொழி தாய்மொழி தான் இந்தியாவில். இது இந்தியா இந்த இந்தியாவுக்கு இங்கிலீஷ்காரன் ஒருத்தங்க வந்துட்டான். ஏற்கனவே வந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து அவனுடைய மொழியை இங்கே வந்து இந்தியாவில் புகுத்தி எடுத்துங்க, இந்தியாவில் புகுத்தி இந்திய மக்களை, இந்துக்களை
முஸ்லீம்களை ஆக்கிட்டான். 600 ஆண்டு காலம் எப்படி 600 ஆண்டு காலம் இஸ்லாமியர்கள் வந்து இந்தியர்களை கட்டாயப்படுத்தி அவங்களோட சொத்துக்களை அபகரித்து இந்த நாட்டை அபகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அப்படி வந்ததுதான் உருது மொழிகளும் அரேபிய மொழிகளும் இந்தியாவுக்குள்ளே வந்தது. அதுக்கு பின்னாடி இங்கிலீஷ்காரன் வந்தான். இங்கிலீஷ்காரன் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு இங்கே வந்தான். வியாபாரம் பண்ண வந்தவன் என்ன பண்ணிட்டான், இங்கே உள்ள நிலைமையை பார்த்துட்டு அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை சொன்னமாக கொண்டு வரான். அவனுடைய அதிகாரத்தை கொண்டுகிட்டு போயிட்டான். கொண்டுகிட்டு போயிட்டு மொத்தம் இந்தியான்ற ஒரு நாட்டுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்தது அவன்தான். இத்தனை மாநில ரீதியாக கொண்டு வருவோம் நாங்கள் இந்தியா, நாங்கள் இந்தியன் தான். ஆனால் இந்தியனை இந்தியன் வந்து இங்கிலீஷ்காரனை போல் இஸ்லாமியனை போல் எங்களை எனக்கு ஆகி இந்திக்காரன் ஆக்கிரமம் பண்ணி வந்தீங்கன்னா நாங்கள் உங்கள்கிட்ட இருக்க மாட்டோம். ஓகே, இப்போ வந்து மற்ற ஸ்டேட்டில் வந்து நாங்கள் வந்து இந்திய மற்ற ஸ்டேட்லாம் வந்து எதிர்க்க மாட்டேங்கிறாங்களே, மற்ற ஸ்டேட்லாம் வந்து நாங்கள் ஒத்துக்கிட்டாங்களே, தமிழர்கள் மட்டும் ஏன் தனியாக இந்தியாவை பிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அடுத்த வீட்டுக்காரன் சைனாவில் வந்து ஒரு காலத்தில் வந்து இருந்துக்கிட்டு ஒன்று சொல்கிறீங்க இல்லைங்க, இங்கிலீஷ்காரன் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணான், கஞ்சா கொண்டு விட்டு விற்றான் அப்படின்னு விற்றான். அவன் பொண்டாட்டியை விடுவான், பொண்ணுங்களை விட்டுட்டு சாப்பிட்டுட்டு படுத்து கிடந்தான். அதே போல் இந்தியாவில் உள்ளவனும் படுக்கணுங்கன்னு அவசியம் இல்லை. அவன் ஏற்றுக்கிட்டான், அவன் ஏற்றுட்டு போட்டான், அவர் பிடிச்சி சாப்பிட்டு அவன் சாப்பிட்றான், அவன் கொடுக்கறவன் சாப்பிட்டு போகிறான். நாங்கள் சாப்பிடணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது. அவன் ஏற்றுக்கிட்டான்றது கோசம், அதுக்கோசம் நானும் வந்து அடிமையாக இருக்க முடியாது. ஓகே, உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு நான் கொடுக்க வர முடியாது, உங்கள் இஷ்டம், எதுனா எடுத்துன்னு போட்டோம், எங்கள் வரைக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், எங்களை கட்டாயப்படுத்தாத அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வரும். எப்போ நீங்கள் கட்டாயப்படுத்த விரும்புகிறீங்களோ, எப்போ நீங்கள் ஆக்கிரமம் பண்ணுறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து மொத்தம் மொத்தம் க்ளோஸ் ஆகிடும். சம் பெனிஃபிட்ஸ் நோயிங் ஹிந்தி அஸ் வெல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல் தட் இட்ஸ் அப் டு த பர்சன். பட் யா, ஸோ ஐ டோன்ட் ஈவன் திங்க் சேயிங் யா வி ஆர் தமிழ் கெட் அவுட் இஸ் ரைட். அட் சேம் டைம் ஐ டோன்ட் சப்போர்ட் பீப்புள் ஃபோர்ஸிங் இட் ஆன் அஸ். ஐ திங்க் பிகாஸ் தமிழ் டசன்ட் ஹேவ் எனி லைக் சான்ஸ்கிரிட் ரூட்ஸ், இட்ஸ் ஓல்டர் தென் சான்ஸ்கிரிட் ரைட். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ரியலி யூனிக் அண்ட் ஐ லவ் மை லாங்குவேஜ். லைக் ஐ வாஸ் சேயிங், லைக் it should be considered only as a language, nothing more than that, right? yeah, of course their language, obviously our language, it's your personal opinion to learn any language, right? Yeah, it's your personal opinion. Yeah, if you think it's going to be beneficial to you, you know, career wise, if and your resume looks really good to know 4-5 languages, and if you're basically interested, it shouldn't be put. Like the recent incident, no, Kanimori, yeah, that's wrong, issue. Right, yeah, the airport issue. That's wrong. That's absolutely wrong. So, but you can't, they might even be ignorant. You don't really know what the other person is thinking. They might not even know that, you never know. They might not even know such a language even exists. And they may just say, oh, you don't know Hindi. But sometimes people are willing to learn. So we shouldn't be so hard on them immediately. Yeah. Thank you. Thank you so much, ma'am. Thanks a lot. Thank you for your talk. Great. Nice talking to you. Thank you. I'm going to tell you. That's Stalin. I'm going to study Hindi. வேற புள்ள அங்கே படிக்கிறாங்க, நம்ம புள்ள அங்கே படிக்கூடாது என்ன நிச்சயம், ஓகேவா, நம்ம புள்ள அங்கே என்ன படிக்கிற நிச்சயம் சொல்லுங்கள். அப்போ அவங்கெல்லாம் படிக்கலாம், பெரிய இடத்துக்கு படிக்கலாம், நம்ம புள்ள படித்தா என்ன, என் பையன் வந்து சிபிஎஸ்சி படிக்கிறான், அவனுக்கு ஹிந்தி கட்டாயம், இங்கிலீஷ் கட்டாயம், ஏன்னா அவன் வந்து ஸ்டேட்டுக்கு போனால் தான் வேலை கிடைக்கும். ஆனால் ஸ்டேட்டுக்கு வரணும் இல்லையோ அது வேறு கதை. ஏன் அதான முக்கியம் நமக்கு, நமக்கு ஹிந்தி இங்கிலீஷ் முக்கியம், ஹிந்தி இங்கிலீஷ் இருந்தாலும் எந்த ஸ்டேட்டில் போனாலும் நம்ம இது பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். இப்போ அப்போ ஆனால் மற்ற கம்பெனிகளை வந்து இங்கே கொண்டு வர்றதுக்கு இவங்க கவர்மெண்டில் என்ன பண்ணாலும் அப்போ அது பிரயோஜனம் இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு வேண்டியது இன்கம்மு, காசு வரணும். இந்த ஸ்டேட்டில் வந்து ஒரு நோக்கியா கம்பெனி பண்ணாங்க, சும்மா தவிர நோக்கியா கம்பெனி பண்ணலப்போ ஏன் என்னாச்சு, ஏழைதாமல் இது பண்ணிட்டு இப்போ அது என்னாச்சு, அது அந்த கம்பெனி என்னாச்சு? தமிழ்நாட்டில் தமிழ் பேசலன்னா அசிங்கமாக கேட்பேன் ப்ரோ. அப்படி சொல்லுங்க, தமிழ்நாட்டில் தமிழ் பேசுனா அசிங்கமாக கேட்பேன் எவனாக இருந்தாலும் சரி. ஸோ இது வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, இது எப்படி அணுகணும் நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனை? இல்லை, இது வரைக்கும் வந்து நான் வந்து 8வது வரைக்கும் தான் படிச்சிருந்தேன். எனக்கு வந்து ஹிந்தி அது இதெல்லாம் ஒன்றும் தெரியும், ஒன்லி தமிழ்நாட்டில் போகிற தமிழ் மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷு தெரியாது. இங்கிலீஷ் தெரியாத பட்சத்தில் இப்போ வந்து ஸ்கூலில் பாடம் நடத்துகிறேன்னா அது வந்து சில ஸ்கூலில் இருக்குது, எங்கள் எப்படி சொல்கிறது, உருது ஸ்கூலில் ஹிந்தி இருக்குது, உருது ஸ்கூலில் இருக்குது, இன்னும் மற்ற ஸ்கூலில் இல்லை. அப்படி இருந்தும் பட்சத்தில் அப்படி செய்யும்போது இப்போ திடீர்னு கொண்டு வந்தாங்கன்னா அதை ஆரம்பத்துலேருந்து கொண்டு வந்தாங்கன்னா இது வந்து தெரியாது. ஓன்லி இந்தியாவுக்கு ஆல் லாங்குவேஜ் இங்கிலீஷை கொண்டு வந்துட்டான், ஆல் லாங்குவேஜ் அவன் இந்தியா கொண்டு வரல, தமிழை கொண்டு வரல, கன்னடா கொண்டு வரல, ஆல் லாங்குவேஜ் இந்தியாவுக்கு கொண்டுகிட்டு வந்தது ஓன்லி இங்கிலீஷ்.
வேர்ல்டுக்கே ஒரே ஒரே லாங்குவேஜ் இங்கிலீஷ் நான் அதிகம் தமிழ்த்து இங்கிலீஷ் தெரியாது நான் சும்மா சும்மா டுபாக்கூர் அவர் அட்வொகேட் அவர் அவர் பெரிய அட்வொகேட் சார் விடுங்க சார் சார் விடுங்க அதை பற்றி கவலை இல்லை விடுங்க எல்லா லாங்குவேஜும் எல்லா இதுவும் ஒன்று தான் ப்ரோ அது யார் அப்படி பிரித்து பிரித்து பேசுகிறாங்க பிரித்து பேசுகிறப்போ உங்களை எப்படி தோணுது ஏன் இந்த மாதிரிலாம் பிரித்து பேசி தான் போகிறாங்க பிரித்து பேசுகிறவன் நேரில் பேச மாட்டேங்கிறானே பின்னாடி தான் பேசுகிறான் நேரில் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு கண்ணு முன்னாடி ஆசை இல்லை இப்போ தான் அசிங்கமாக பேசுவேன் நான் நீ பேசி தமிழ்நாட்டினாலே இந்தியாலே தமிழ்நாடு தான் தலை கெத்து அதனால ஒன்றும் இல்லை தலை நம்ம தான் கெத்தாகிறோம் எதுக்கு தமிழ்நாட்டு பசங்களெலாம் ஒரு கெத்து இருக்கும்ல உங்களுக்குலாம் நம்மளாம் ஒரு கெத்து இருக்கும்ல அதில் அந்த ஒரு அது கெத்துனா என்னென்ன ஒரு நம்ம மீன் பண்ணுறது மற்ற பசங்களும் நாங்கள் தானே அப்படி பாச மாதிரி ஜாலியாக உண்மையாக இருப்போம் அப்படின்னு உண்மையாக இருந்தால் உண்மையாக இருப்போம் சிக்கன் குத்தா அதுதான் மங்கே இருக்க மாட்டான் எந்த ஊரில் இருந்தாலும் பேர் சார் வணக்கம் என்னோட பேர் கௌஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் வருது எதிர்ப்பு இல்லைனா இந்த இப்போ வந்து ஹிந்தி தெரியாது போங்க அப்படி இப்படிலாம் வந்து நிறைய மீம்ஸ்லாம் வருது இதை வந்து நம்ம பிரச்சனை இல்லாமல் இதை வந்து நம்ம எப்படி அணுகணும் நம்ம எப்படி மொழியையும் காப்பாற்றிக்கணும் அதே மாதிரி பிரச்சனையும் இல்லாமல் அணுகிறது எப்படி தமிழ் வந்து மஸ்ட்டு தமிழ் பேசியே ஆகணும் தமிழ் படிச்சே ஆகணும் ரெண்டாவது இது தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்டில் வந்து அவங்க லாங்குவேஜை தவிர்த்து வேறு எந்த லாங்குவேஜும் அவங்க பேசுறது கிடையாது ஒரு கைடுக்கு கூட அவங்க வந்து இந்த நம்பர் எங்கே போகுதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க அந்த பஸ் நம்பர் கூட சொல்ல மாட்டாங்க எங்கே போகுதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க ஹிந்தி படிக்கிறது அவசியம்தான் ஆனால் கம்பல்சரி பண்ணக்கூடாது தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் தே கேன் லேர்ன் த ஹிந்தி புரியுதுங்களா யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது மதர் டங்கை பொறுத்த வரையும் அவங்க ஜாலியாக இருந்தாலும் அட் த சேம் டைம் ஃபன்னாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஐடியா இருக்குதா நம்மளுடைய மதர் டங் நம்ம வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஐடியா என் சரௌண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மதர் டங் தமிழ்னா எல்லோரும் கெட்டாக சொல்லுவாங்க வந்து தமிழ்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணு வந்து ப்ளஸ் டூ படிக்குது திடீர்னு ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு போன வாரம்லாம் சொல்லி புலம்பிச்சு திடீர்னு சேர்த்துட்டாங்க திடீர்னு ஹிந்தி படிக்க சொல்கிறாங்க அப்படி நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துட்டு ஹிந்தி கற்றுக்கணும்னா நான் ஆரம்பத்துலேயே இந்த ஒரு கொள்கை இருந்திருந்தால் ஒன்றும் தெரியாது திடீர்னு இந்த மாற்றத்தில் வரும்போது எனக்கு கொஞ்சமாக கஷ்டமாக இருக்குது அப்படி வந்து இப்போ கம்பல் பண்ணி படிக்க சொல்கிறது வந்து அது கரெக்டாக இருக்குமா தமிழ்நாட்டை இல்லை கம்பல்லாம் பண்ணக்கூடாது அது அவங்கவுங்க டிசிஷன் தமிழை எல்லாத்துலேயும் வளரணும் ஜி அப்போ நம்ம தான் கெத்துன்னு காட்டணும் தமிழ் எல்லாருக்கும் கெத்துன்னு காமிச்சிட்டு வேறு லெவலில் இருக்கணும் ஓகே இப்போ வந்து ஹிந்தி மட்டும்தான் பேசணும் அப்படின்றானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்வீங்க அது கை காட்டு இந்தியா பேசக்கூடாது அப்படின்னு எல்லாருக்குமே ஏன் தமிழ் ஹிந்தி கெட்டுக்க மாட்டிருக்கீங்க நீங்கள் இந்தியாவில் தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம எப்படி எமோஷ்னலாக இல்லாமல் எடுத்துக்க முடியும் அதாவது ஆரம்பத்துலேருந்து பேசுனா தெரியுங்க இப்போ திடீர்னு கற்றுக்கனா நான் எப்படி கற்றுக்க முடியும் இப்போ எனக்கு கற்றுக்க சொல்கிறாங்க எப்படி நான் ஹிந்தி கற்றுக்க முடியும் இதுக்கு தனியாக வேணும் கிளாஸ் போய் தான் கற்றுக்கணும் நம்ம மொழி பற்றோடு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் எப்படின்னு தெரியல அவங்க வந்து ஹிந்தியை ஒத்துக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க இப்போ நம்ம மட்டும் வந்து நம்ம இந்த மொழியை வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து நம்ம மொழியை பேசுவோம் நாங்கள் ஹிந்தியை எதிர்க்கவும் இல்லை அதே சேம் ஆதரிக்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறோம் ஸோ இது வந்து நான் மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி எடுத்துக்கணும் இதை வந்து மற்ற மாநிலங்கள் அவங்க எதிர்த்து போராடலையா இல்லை அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படி இல்லை போராடுறதுக்கு இல்லை இப்போ நமக்கு வந்து திடீர்னு இந்தியை திடீர்னு நுழைக்கும் போது எந்த அதை பற்றி ஆரம்பத்துலேருந்து தெரிஞ்சால் தெரிஞ்சிருங்க இல்லையா இப்போ திடீர்னு நுழைக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது அதனால் இது வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது சார் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வெளியே போகிறோம் வெளியே போச்சுனாக்கா அந்த நாட்டில் அவங்க பாஷை தான் பேசுகிறாங்க அந்த ஸ்டேட்டில் அந்த பாஷை தான் பேசுகிறாங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் கூட தெரியாது இல்லையா டேர்னிங் சொல்கிறதுக்கு டர்னிங் சொல்லுவோம் வர்னிங் சொல்லுவோம் நியூஸுக்கு நியூஜு அப்படின்வான் புரியுதுங்களா அந்த மாதிரி மண்டையில் அறிவு இல்லாதவன் தான் அதர் ஸ்டேட்காரன் அதர் ஸ்டேட்னா சதர்னாக விட்டுருங்க நார்த் சைடு அவன் வந்து நம்ம ஸ்டேட்டை வந்து டாமினேட் பண்ணணும்னு நினச்சின்னா நடக்கவே நடக்காது தமிழ் வந்து படிக்க தான் ஆகணும் தமிழ் கம்பல்சரி ஹிந்தி வந்து திணிக்கவே கூடாது சார் உங்கள் பேர் சேதுராமன் ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தி தெரியாது நாங்கள் ஹிந்தியை கட்டாயமாக படிக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு நம்ம தமிழ் மக்கள்லாம் ஒரு பக்கம் சொல்கிறது இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து ஹிந்தியை வந்து ஏன் படிக்க மாட்டீங்க மற்ற ஸ்டேட்லாம் ஒத்துக்கிட்டாங்க நீங்கள் மட்டும் ஏன் வந்து அதை தனியாக பார்க்குறீங்க தமிழ் தமிழ்னு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் ஹிந்தி வந்து லாங்குவேஜ் கற்றுக்கிறது வந்து எல்லா ஸ்டேட்டுக்கு போனால் நம்ம பையன் என் பையன் வந்து படிக்கிறது
ஹிந்தி படிக்கிறான் இங்கிலீஷ் ஹிந்தி படிக்கிறான், ஏன்னா வேறு ஸ்டேட் போகும்போது ஹிந்தி அவசியம், இங்கிலீஷ் ஹிந்தி எல்லா மொழியும் அவசியம். சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால், எங்கள் சிஸ்டர் வந்து டெல்லி இருந்தாங்க, அவங்க வந்து இதில் வாசிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் வாசிக்கிறாங்க, ஆனால் எல்லா லேங்குவேஜும் தெரியும் அவங்களுக்கு, ஆனால் ஹிந்தி கற்றுனால தான் அவங்களுக்கு வந்து மேலே கிடச்சிருக்கு. இப்போ பிரதம மந்திரி வந்து இப்போ வந்து அந்த மாதிரி இந்த மொழி விஷயத்தில் அவர் நல்லது தான் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஐ திங்க் நான் என்ன சொல்கிறது, நம்ம எங்கே சிஎம் இது இல்லை தெரியல, ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை. அந்த அமித்ஷாவையோ மோடியவோ இல்லை மற்ற நார்த் இந்தியாவில் உள்ளவனுங்களே கூட்டிகிட்டு வாங்க, இங்கே அப்படியே போடுங்க, எவனை பற்றி இங்கே கவலை கிடையாது. ஐ டோன்ட் கேர், விடுங்க சார், 100 வருஷமாக இருக்க போகிறோம், அது எனக்கு தேவையில்லை சார், அது அது வேணாம், அந்த வெறி நம்மளுக்கு வேணாம். நான் சொல்கிறேன் சார், எனக்கு அந்த வெறி எனக்கு வேண்டாம், எனக்கு எனக்கு நீ அவன் விருப்பம் அது. நான் வந்து என்னுடைய நான் ஒரே சொல்லிட்டேன், நான் ஒரே இந்தியன், எனக்கு மொழி எனக்கு எதுவும் கிடையாது, என் நான் பிறந்த தமிழ் வேணும், எனக்கு ஒரு நான் வந்து சுலபமாக படிக்க எனக்கு இப்போ கற்கப்பட்ட உலக மொழி அளவில் ஆங்கிலம் வேணும், ரெண்டு வேணும், இதுக்கு மேலே மூணாவது இதை படிச்சுட்டான வேலைனா எனக்கு இது வேணாம், இந்த இந்தியன் மேலே ஒன்றும் இல்லை, நான் அந்த இந்திய கோட்பாடில் நான் விளைக்கிறேன். அதாவது ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி வந்து எங்களுக்கு தேவையில்லைன்றாங்க கட்டாயமாக, மற்ற ஸ்டேட்லலாம் கட்டாயமாக படிக்கிறாங்களே, நீங்கள் ஏன் தமிழ்நாட்டில் படிக்கக்கூடாது, ஏன் தனிமையாக நீங்கள் மட்டும் தமிழ் தமிழ் சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காமன் வந்து இங்கிலீஷ் தானே இல்லையா, ஹிந்திங்கும் போது ஒரு நார்த் சைடில் போகும்போது உங்களுக்கு அந்த ஹிந்தி யூஸாக இருக்கும், மற்றபடி பார்த்தா காமனாக நமக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷ் எல்லா பக்கமும் இருக்குது இல்லையா, அப்போ இங்கிலீஷே இட் இஸ் பெட்டர், தமிழ் இட் இஸ் மஸ்ட் இல்லையா, தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழ் வேணும், அது ஹிந்தியை வலியுறுத்துறதுங்கிறது வந்து அது டிபெண்ட் அப்பான் த இண்டிவிஜுவல். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க மக்கள் எல்லாமே வந்து அரியர் எக்ஸாமினேஷன் அண்ட் வந்து ஹிந்தி திணிப்பு பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அண்ட் மக்களும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு செஞ்சுருங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை, டேக் அண்ட் மறக்காமல் டாக்ஸ் ஆஃப் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.